கொஞ்சம் கீழே இறங்கியா கொடியா கொடியா கீழே இறங்கு சார் கொஞ்சம் அதாவது மக்களிடத்தில் அம்மாவினுடைய அரசு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் நடக்கின்ற அரசு செய்திருக்கின்ற சாதனைகளை எடுத்து சொல்லுகின்ற விதமாகவும் கழகத்திற்கு வலிமை ஊட்டுகின்ற விதமாகவும் இந்த பேரணி அமைந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த 2 ஆண்டு காலத்தில் மதுரை மாவட்டத்திற்கு குறிப்பாக நிறைய சாதனைகளை அம்மாவின் அரசு செய்திருக்கிறது. அதை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி எப்பொழுதுமே திருப்பரங்குன்றம் அண்ணாதிமுகவின் கோட்டை இந்த முறை கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது. முதலமைச்சர் எல்லாரும் சேர்ந்து அமைச்சர்கள் வேலை பார்த்தாலுமே குக்கரசனும் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் டிடிவி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது யார் எதை வேண்டுமென்றாலும் சாதாரண கட்சி 2000 வாக்குகள் வாங்குகிறவர்கள் கூட நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்வார்கள். சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அதை தீர்மானிக்கிறது மக்கள் தான். தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம். தொடர்ந்து வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு வர்றாங்க. இது வந்து இந்த இடைத்தேர்தலில் உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுமா? ஒரு விரலை நீ காட்டு முன் உன்னோயின் நோக்கி 4 விரல் இருக்கிறது என்று சொல்வார்கள். அது ஸ்டாலினுக்கு பொருந்தும். ஓகே, திமுக தான் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால தான் திமுக எந்த காலத்திலும் வந்தால் மீண்டும் மின்வெட்டு வந்துடும் என்று அவர்களுக்கு எப்பொழுதும் வாய்ப்பு அளிக்க மாட்டார்கள். பல மாவட்டங்களில் மின்வெட்டு இல்லை, ஒரு சில மாவட்டங்கள் இல்லை, ஆனால் மதுரை மாவட்டத்தில் மேலூர் எல்லா பக்கமும் சார் நான் அதை சொல்லி எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை. அது ஏதாவது பராமரிப்பு பணிக்கு எடுத்திருப்பாங்க. ஒரு வார பணியாளர்கள் இல்லை ஒரு நாள் அதுவும் நாங்கள் அந்த மொபைலில் போட்டுறோம். காலைல 8 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நாங்கள் முடியும்னு சொல்லி முன்கூட்டியே அவங்களுக்கு தகவல் தெரிவித்துறோம். பராமரிப்பு பணிகளுக்கு அதான் பராமரிப்பு பணி என்று சொல்லி எப்பொழுதும் மின்தடை கொண்டு வர நான் தான் சொல்றேன். மின்வெட்டு இல்லாதப்ப மின்தடை எப்படி என்று சொல்ல முடியும்? நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி சரியாயிச்சு சார். இப்போ நேற்று உங்களுக்கு போச்சு சொல்லுங்க. முந்தானத்து 1 நாள் போச்சு, 10ஆம் தேதி 1 நாள் போச்சு, 1 அரை மணி நேரம் போச்சு. நேற்றுக்கு இருந்ததா இன்னைக்கு இருக்குதா கேட்டு சொல்லுங்க. எப்பொழுதுமே இருக்காது. அந்த காற்றாலை மின்சாரம் திடீர்னு நின்றதுனால் மத்திய தொகுப்பிலிருந்து வர வேண்டியது, மாநில தொகுப்பிலிருந்து தயார் பண்ண வேண்டிய மின்சாரம் உடனடியாக நாங்கள் 1 நாள் டைம் எடுத்து தயார் பண்ண காரணத்தால் நேற்றிலிருந்து நார்மலைஸ் ஆகிவிட்டது. காற்றாலை வந்தாலும் வராட்டும், இப்போ அனல் நம் முழு உற்பத்தியை தொடங்கி விட்டோம். அதனால் காற்றாலை வந்தால் வைத்துக் கொள்வோம், வரவில்லை என்றால் முழு அனல் நிலையத்தினுடைய மின்சார உற்பத்தியை வைத்து தமிழக மக்களுக்கு மின்வெட்டு இல்லாமல் அரசு பாதுகாத்துக்கிறோம். அவருடைய ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில்